சென்னை பல்லாவரத்தை அடுத்த பகுதியை பகுதியை சேர்ந்தவர்தான் கார்த்திகேயன் இவருக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் கார்த்திகேயன் திடீரென கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி மாயமானார் உறவினர்கள் அவரை பல இடங்களில் தேடியும் அவர் சென்ற இடம் தெரியவில்லை பல நாட்களாகியும் கார்த்திகேயன் நிலை குறித்து தெரியாதால் அவரது தாயான அமராவதி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சங்கர் நகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் கார்த்திகேயனுக்கும் ஆந்திராவை சேர்ந்த மாதேஸ்வரி என்ற பெண்ணுக்கு இடையே தகாத உறவு இருந்த விவகாரமே தெரிய மேலும் கார்த்திகேயனின் செல்போன் பதிவுகளை ஆய்வு செய்தபோது அவர் காணாமல் போவதற்கு முந்தைய நாள் வரை மாதேஸ்வரியிடம் பேசியதும் ஆந்திரா மாநிலத்தில் அவரது செல்போன் தகவல் துண்டிக்கப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து மாதேஸ்வரியை சென்னைக்கு வரவழைத்த சங்கர் நகர் போலீசார் அவரிடம் தீவிரமான விசாரணை மேற்கொண்டபோது போது கணவருடன் சேர்ந்து கார்த்திகேயனை உயிருடனே புதைத்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மாதேஸ்வரியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கடும் தகவல்களும் தெரிய வந்தது ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் கும்பமண்டலம் அடவி புடுகூரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவகுமார் இவடைய மனைவிதான் மாதேஸ்வரி அனந்தபூர் பகுதியில் உள்ள தனது தம்பி வீட்டில் தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளனர் அப்போதுதான் பக்கத்து வீட்டில் இருந்த கார்த்திகேயனுக்கும் மாதேஸ்வரிக்கும் தகரான உறவு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமேலை சந்தித்து வந்துள்ளனர் இந்த உறவு விவகாரம் மாத்தியேஸ்வரியின் தம்பிக்கு தெரிய வந்துள்ளது இதையடுத்து மாத்தியேஸ்வரியை ஆந்திராவுக்கே திருப்பி அனுப்பியுள்ளார் அவரது தம்பி சகோதரியின் கணவரான சிவகுமாரிடமும் இவருடைய தகாத உறவை பொறுத்து விவரத்தையும் கூறியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து கணவரான சிவகுமார் மாத்தியேஸ்வரியிடம் விசாரித்துள்ளார் ஆனால் தான் குளிக்கும்போது கார்த்திகேயன் மறைந்திருந்த வீடியோ எடுத்து அதனை இணையதளங்களில் வெளியிடுவதாக கூறி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நாடகமாடியுள்ளார் இந்த வீடியோக்களை காட்டி தொடர்ந்து தன்னை பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாகவும் மாத்தேஸ்வரி தனது கணவரிடம் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிவகுமாரோ கார்த்திகேயனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அவரது ஆலோசனையின் பேரில்தான் கார்த்திகேயனை செல்போனில் தொடர்பு கொண்ட மாதேஸ்வரி தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று கூறி ஆந்திராவுக்கு மரவளித்துள்ளார் அவரது திட்டம் தெரியாத கார்த்திகேயனோ ஆந்திராவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் மாத்தேஸ்வரியின் வீட்டிற்கு சென்ற கார்த்திகேயனை சிவகுமாரும் மாத்தேஸ்வரியும் சேர்ந்து மண்வெட்டியால் தலையில் பலமாக தாக்கியுள்ளனர் பின்னர் மயங்கி விழுந்த அவரை வீட்டின் அருகே பள்ளம் தோண்டி உயிருடனுமே புதைத்துள்ளனர் இதையடுத்து சிவகுமாரையும் மாத்தேஸ்வரியும் கைது செய்த போலீசார் அவர்களை ஆந்திராவுக்கு அழைத்து சென்று கார்த்திகேயனை புதைத்த இடத்தில் அடையாளம் காட்டச் செய்தனர் எனினும் கார்த்திகேயின் கொலை வழக்கு தொடர்பாக முறையான ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே சடலத்தை மீட்க ஒத்துழைக்க முடியும் என ஆந்திரா போலீசார் கூறியதாக தெரிகிறது இதையடுத்து சென்னை திரும்பிய சங்கர் நகர் போலீசார் கார்த்திகேன் கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை தயார் செய்து அவரது உடலை மீட்பதற்கான நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் தகாத உறவு விவகாரத்தில் ஈடுபட்ட நபர் உயிருடனே புதைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவமானது பல்லாவரம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி